ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ஷார்ட் ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் பார்ட்டு எதுல விட்டுருப்போம் அப்படின்னா, ஹீரோயின் போய் அவ ஃப்ரெண்டை சந்திச்சிருப்பான், அவன் அப்ராட் போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அப்போ அவ குக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருப்பா, அதை குக்கிங் அப்படியே விட்டுட்டு தான் வந்து போயிருப்பா. இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக ஸ்மெல்லு வருதே அப்படின்னு பயந்து ஓடுறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் கையிலலாம் சுட்டுட்டு இருக்கான் பாவம். உடனே ஐயோ சாரி, என்னால் தான் இல்லை எல்லாமே, நான் தான் ஏதோ அவசரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை கிடையாது, நானே வந்துட்டு என்னோட கைக்கு மறந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக போனேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ எல்லாத்தையும் சொல்கிறான். சென் வந்து அப்ராட் போகிறானா, இதுக்கப்புறம் வருவானா இல்லையானே எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான், அவனுக்கு அதுதான் நல்ல விஷயம், அவன் அப்ராட்ல போய் படிக்கட்டும், ஸோ அவனை நீ தொந்தரவு பண்ணாத, உனக்கு நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து 40% கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிட்டு இருக்கு, டாக்டரே வந்து என்கிட்ட சொன்னார் இது ஒரு பெரிய மிராக்கல்னு சொல்லிட்டு, அதுதான் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசையாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. எங்கள் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வருது, உடனே வெய் நீ எங்கே இருக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபமாக பேசிகிட்டு இருக்கான். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவளை வந்து மூணு பேர் சேர்ந்து கடத்தி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட இவ எக்ஸ் லவ்வரான். இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறத பார்த்ததுனால இவ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டா, நீ எதுக்குடி அவன் கூட சுற்றிட்டு இருக்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், பணம் இருக்கிறவன் அப்படின்னா எப்படியாவது வளைச்சி போட்டுடுவீங்களா அப்படி இப்படின்னு இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவள் எவ்வளவோ சொல்றா, ஏய் நான் அவனை ஏண்டி பார்க்க போகிறேன், அவன் தாண்டி என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னா கூட கேட்க மாட்டுறாங்க, நம்ப மாட்டுறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினையும் சென்னையும் காட்டுறாங்க. சென் வந்து கிளம்பிடுறான், ஏர்போர்ட்டுக்கு போய் வழி அனுப்பத்துக்காக போயிருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் அவள் சோகமாக காரில் கிளம்பி போகிறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ அடுத்த ஆம்பளைங்களை பற்றி என் பக்கத்தில் இருக்கும் போது யோசிக்கவும் கூடாது, ஃபீல் பண்ணவும் கூடாது, நீ என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக ஹீரோ ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான், ஐயா என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க, பைத்தியகர்த்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க, நீ என்ன தான் என்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இதெல்லாம் நீ பண்ணுறது ரொம்ப கேவலமாக இல்லையா உனக்கு, அந்த பொண்ணு நானும் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம், அதை விட்டுட்டு அந்த பொண்ணு என்னவோ கடத்திட்டு வந்து வச்சுட்டு என்னையே பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு திட்டுறான். இவங்க அதுக்குள்ளே அவள் வாயை திறந்து எதையோ ஊற்றிடுறாங்க அவள் வாயில். இவனும் முடிஞ்ச அளவு அவங்க கிட்ட சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான். இவன் என்ன பண்ணுறான்னா, இவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து அவளை தூங்க வைக்கிறான். அவளுக்கு வந்து ட்ரக்கு கொடுத்துட்டாங்க போல், இவனை இவளை படுக்க வச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா, இவளை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணுன்ற மூடு வந்துடுது. அவனும் எதனா பண்ணலாமா, ஐயோ நம்ம வேற ரொம்ப ஜென்டில் மேன் ஆச்சு, இவ வேற போதையில் இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவள் வேற ஏதோ போல இருக்கா, என்னது இது, இவளே ஒருவேளை நம்மளை கூப்பிடுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னமா சொல்ற அப்படின்னு ஆர்வமா அவன் கிட்ட கிட்ட போறான். அவன் சொல்றது ஒண்ணுமே புரியல, நல்லா கிட்ட போயிடுறான், காதை பிடிச்சி ஒரே கடி கடிச்சு வச்சிடறா. நல்ல வேலை ஒன்னும் ஒன்றும் பண்ணல, பண்ணாத அப்பயே காதை பிடிச்சி கடிச்சிட்டேன், இல்லைன்னா என்ன என்ன பண்ணிருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து கம்முனு போயிடுறான். எங்க ஆபீஸ்ல ஹீரோ பயங்கர டென்ஷனா இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த ஹீரோயினை பத்தி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஹீரோயினுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு யாரு சாட்சி சொல்ல போற அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பா தானா, அவனே காசை வாங்கிக்கிட்டு என் பொண்ணு ஃபோர்ஜரி தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டானோ. அதனாலதான் ஹீரோ வந்து பயங்கர டென்ஷனா இருக்கான். அவனை என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க, தயவு செஞ்சு இப்ப வந்து ஜெயிலுக்கெல்லாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறான். டாக்டர் சொல்கிறார், பயப்படுற மாதிரி அடியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க பயத்தில் தான் மயக்கத்தில் இருக்காங்க, மற்றபடி அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் ஓரளவு ஃபியான்சி இருக்கா இல்லையா, அவளுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அவள் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னென்ன ஃபோர்ஜரி பண்ண சொன்னா, அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டர் கொடுத்துட்றாரு. இப்போ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு காலையில் எழுந்துக்கிறான். அவன் பக்கத்துலேயே படுத்து தூங்கி
நோக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே பயந்துடுறா, ஐயோ இவன் என்ன பண்ணா நம்மளும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போர்வை உள்ள ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோமா நம்ம அப்படின்னு செக் பண்றா. ஏ ரொம்ப பயப்படாது, அதெல்லாம் நமக்குள்ள ஒன்றும் நடக்கல, நான் ரொம்ப ஜென்டில்மேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிறான், உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு ஒன்னே. டே நீ இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லைடா, நான் நிம்மதியா இருந்திருப்பேன்டா, உன்னால தான்டா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையே நடக்குது, தயவுசெய்து என் பின்னாடி எல்லாம் வர வேலை வச்சுக்காத அப்படின்னு திட்டிடுறா. அவ திட்டிட்டு அங்கிருந்து போறா, இவன் பின்னாடியே ரோடு வரைக்கும் ஓடுறான் விடாம. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, நான் வந்து இவ்வளோ நாள் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேனே தவிர யார் மேலேயும் எனக்கு உண்மையான ஃபீலிங்ஸே வந்ததில்லை. ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, உன்னை பார்த்ததுலேருந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஃபீல் தான் இருக்குது. நீ என்னை தப்பாகவே புரிஞ்சிட்டு இருக்க, நான் வந்து உன்கிட்ட வந்து சும்மா ஃப்ளோட் பண்ணணும், உன் கூட வந்து நைட்டு தங்கணும் அப்படிலாம் நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். டே உன் மூஞ்சி பார்த்தாவே பச்சையாக தெரியுதுரா, தயவுசெய்து இங்கேருந்து போடா அப்படின்னு அவ அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அவனை. நீ அப்போ என்னை நம்பலையா, அது பாரு என்னோட ஹார்ட் பீட் என்ன சவுண்டு கொடுக்குது பாரு, உன் பேரை சொல்லிதான் அது கத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையை பிடிச்சி அமுக்குறான். இவனுக்கு செம்மையா கோபம் வந்துடுது, பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுறா அவ்வளவுதான். ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிறான். ஐயோ நம்ம எதுனா கொலை கேஸ்ல உள்ள போயிட போறோம்னு அவளும் பயந்து வந்து என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு கேக்குறா. என்னோட இதயத்துல நீ ரொம்ப வெயிட்டா இருக்க, அதனாலதான் வலிக்குது அப்படின்னு உடனே. டே எப்படா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. அவ கொஞ்சம் சிரிச்ச உடனே கட்டி பிடிச்சிடறான் விடாம, நீதான் இனிமே என் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியான்சி யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுட்டு பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கா, அவரும் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க, அங்கே ஹீரோயின் ஃபீலிங்காக இருக்கா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்ராட் போயிட்டான், இன்னொருத்தி ஃபோனையே எடுக்க மாட்டான், அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னோடனே. ஓ அவளை ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு கூட தான் இருப்பா, என் ஃப்ரெண்டோட நம்பருக்கு ட்ரை பண்ணி பாரு வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஜாலியாக அவளோட மடியில் படுத்திருக்காத பேசிகிட்டு இருக்கான். எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே, நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அடப்பாவீங்களா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த உடனே ஃப்ரெண்ட்ஸை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு திட்டுறா ஹீரோயின். ஹீரோவும் உடனே ஃபோனை பிடுங்கி வச்சிடறான். ஏய் அவங்க தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க, உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, இதுக்கு மேலே நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, நீ வந்து எனக்கு கம்பெனி கூடுவா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் பயங்கர பொசசிவ்னஸில், நீ என்னை மட்டும்தான் பார்க்கணும், என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என்னை பற்றி மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டுட்ருக்கான். இவர் சொல்கிறா பார்க்கலாம் பார்க்கலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவோட ஃபியான்சி வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாள் இல்லையா, அது வேறு யாரும் இல்லை டாக்டர் தான் போல. ஹீரோவோட டாக்டர் தான் இப்போ ஹீரோயினை வர சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, கூடிய சீக்கிரமே வந்து இப்போதைக்கு ஒரு சர்ஜரி பண்ணால் மட்டுமே போதும்மா, அவருக்கு பார்வை கிடச்சிரும், அவருக்கு ரொம்ப ஆட்டோமேட்டிக்காகவே ரிகவரி ஆகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த டைமுக்கு ஃபியான்சி உள்ளே வரா. ஐயோ நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுடாத, கொஞ்சம் வெயிட் பண்ண, இது எல்லாமே வந்துட்டு நீ மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, இவள் சைலண்டாக இருக்கா. உடனே அவள் என்ன சொல்கிறானா, இந்த டாக்டர் இல்லை, இங்கே இருக்க எல்லா டாக்டருமே நான் சொன்னால் மட்டும்தான் அவனுக்கு வந்து சர்ஜரியை பண்ணுவாங்க, இல்லைனா அவனுக்கு சர்ஜரியும் நடக்காது, கண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிளாக்மெயில் பண்ணுறா. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ ஒன்றும் பண்ண வேணாம், அவனை விட்டுட்டு போயிடு, அவன் கண்ணு முன்னாடியே நீ இருக்கக்கூடாது, நீ எதுக்காக அவனை விட்டு போனேன்னு கூட அவனுக்கு தெரியக்கூடாது, நீ வந்து நாளைக்கு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அட்மிட் பண்ண, அதுக்கப்புறம் அவனுக்கு ஆப்ரேஷன் நடக்கும் போது நீ கிளம்பி போயிடணும், இனிமேல் அவன் கூட உனக்கு எந்த காண்டாக்டும் இருக்கக்கூடாது, இது மட்டும்தான் என்னோட ஒரே கண்டிஷன், அவன்கிட்ட எந்த காரணத்து கொண்டும் நான் தான் இதை பண்ணேன்னு என்றைக்கும் நீ சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவள் சொல்கிறா. அடுத்த சீன்லேயே ஹீரோவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறா. ஹீரோ வந்து ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருக்கான். நாளைக்கு நான் எனக்கு கண் ஆப்ரேஷன் ஆகிட்டு கண்ணை பிரிச்ச உடனே வந்து உன்னை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ சோகமாக இருக்கா, இதுலேருந்தே வந்து புரிஞ்சிச்சு நமக்கு அவள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஹீரோ தான் ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருக்கா, எனக்கு எப்படா உன்னை பார்ப்போம், எப்படா எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. இவ்வளோ நாள் நீ என்ன பார்த்துக்கிட்ட, இதுக்கப்புறமா நான் உன்னை பார்த்துக்கணும், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைலாக்காக பேசிக்கிட்டு இருக்கா. நைட்டெல்லாம் உட்காந்து இவ அழுதுட்டுருக்கா. ஏன்னா இவ நாளைக்கு காலையில் கிளம்பி போக போகிறா இல்லையா ஹீரோ தனியாக விட்டுட்டு, அதனால ஹீரோக்கு லெட்டர் எல்லாம் எழுதி வைக்கிறா. இங்கே ஹீரோக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு, ஃப்ரெண்ட்ஸும் ஃபியான்ஸியும் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட கத்திட்டு இருக்கான், எங்கே போனால் உன் ஃப்ரெண்டு, என்னதான் ஆச்சு அவளுக்கு, எதுக்காக இன்னும் அவள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இவன் வந்துட்டு சொல்கிறா, ஏ எதாக இருந்தாலும் தயவுசெய்து இப்போதைக்கு பேசாத, அவன் கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா பேசலாம், இதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நம்ம அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோக்கு கண்ணை திறக்கிற நாளும் வந்துடுச்சு, கண்ணியும் திறந்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு அவன் ஃபுல்லாக இடத்தையும் தேடி பார்க்குறான், ஹீரோயின் அங்கே இல்லை.
ஃபியான்சி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, டாக்டர்ஸ், இவனோட அம்மா, இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. ஃப்ரெண்டு என்ன சொல்கிறானா, நீ எதுவும் கவலைப்படாதரா, அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் விஷயமா அவள் எங்கேயோ வெளியில் போயிருக்கா ஒரு ரெண்டு மூணு நாளாக, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடுவா சீக்கிரமே, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்கிறான். அவன் வீட்டுக்கும் போயிடுறான் டிச்சார்ஜ் ஆகி. அதுக்கப்புறமா பார்த்தா வீட்டில் எல்லாத்தையும் எழுதி ஒட்டிட்டு போயிருக்கா, இது இது இங்கங்கே இருக்குது, நீங்கள் உங்களோட திங்ஸை எங்கெங்கே வைப்பீங்களோ அந்த பொருள் எல்லாம் அங்கங்கேயே இருக்குது, வாரத்துக்கு இத்தனை வாட்டி ஆளை கூப்பிட்டு க்ளீன் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு எல்லா அட்வைஸும் எழுதி வச்சுருக்கா. அதே மாதிரி இவனுக்கு பர்சனலாக ஒரு லெட்டரும் வச்சுருக்கா. அந்த லெட்டரில் இனிமேல் நீங்கள் என்னை தேடாதீங்க, நான் திரும்பி வரமாட்டேன், உங்களோட லைஃபை நீங்கள் பாருங்கள், உங்கள் லைஃபுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ எது பொருத்தமாக இருக்குமோ அதையே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு லெட்டரில் எழுதி வச்சுருக்கா. அதை பார்த்த உடனே அவன் ரொம்ப மனசு வருத்தமாக, அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறான் மனசுக்குள்ள. மறுநாளே ஆபீஸ்க்கு போயிட்டு கத்துறான், நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவ வேணும், அவ எந்த பாலைவனத்துல இருந்தாலும் சரி, எந்த பனி பிரதேசத்துல இருந்தாலும் சரி, அவளை எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா கத்திட்டு இருக்கான். ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபியான்ஸ் கிட்ட கத்துறான், எனக்கு தெரியும்டி எல்லாமே நீ தான் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு மரியாதையா சொல்லு அவ எங்க அப்படின்னும் போது இவ சொல்றா, நான் ஜஸ்ட் அவளுக்கு அட்வைஸ் தான் பண்ணேன், மத்தபடி அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். நீ தான் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்க அப்படின்னு தெரிஞ்சால் அவன் உன்னை என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மிரட்டிட்டு இருக்கான். இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது, ஆமாம் உண்மைதான், தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவான் தெரியலையேன்னு பயப்படுறா. ஃபியான்சி ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட ரூமுக்கு வர, அங்கே வந்து பார்த்தா ஹீரோ வந்துட்டு இன்னொரு பொண்ணை கூட்டி வச்சுக்கிட்டு அவகிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுறா, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னை தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் நீ நல்லபடியாக பேசுகிற, சந்தோஷமாக இருக்கிற, ஆனால் ஏன் என் இந்த மாதிரி நடத்துக்கிறேன், ஏன் என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னு கத்துறா. உடனே அவன் சொல்றான், உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை அவாய்ட் பண்றதுக்காக நான் எவகிட்ட வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி மொக்க பண்றான். உடனே இவளும் வந்துட்டு சாபம் விடுறா, நீ யூவை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன், அவளுக்காக தானே இதெல்லாம் நீ பண்ற, என்னை வெறுப்பேற்றதுக்கு கண்டிப்பா உன் லைஃப்ல அவளை உன்னால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட தான் சேட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா அவ எங்க இருக்கான்றது இவளுக்குமே தெரியாது, பட் ஆனா இவகிட்ட மட்டும் கான்டாக்ட்ல இருக்கா, இவ அதை யார்கிட்டயுமே சொல்லல இன்னும், ஏன்னா ஹீரோ அது யார்கிட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஹீரோ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு நீ என்னை விட்டு போயிட்டு, நான் இன்னமும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த கொஞ்ச நாள்லயே காட்டுறாங்க, ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்போ வந்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்குறா, ஏ எங்கடி இருக்க, நீ வருவியா வரமாட்டியா, நான் வந்து நீ வராம கல்யாண மேடைக்கே போக மாட்டேன், புரியுதா, நீ தான் வந்துட்டு எனக்கு பக்கத்துல மணப்பெண் தோழியா நிக்கணும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் ஸ்டேஜுக்கு போக மாட்டேன், சீக்கிரமா வந்து சேரு அப்படின்னு திட்டிட்டு வைக்கிறா. அங்க பார்த்தா ஒரு குட்டி பையன், மம்மி மம்மி எங்க நம்ம போறோம் அப்படின்னு கேக்குது. அடடா நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை எல்லாம் பிறந்துடுச்சு போல. உடனே அவளும் குழந்தை கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற, நம்ம வந்து என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறோம்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்பதான் நான் மேல சொல்லியிருக்கேன், அவ கீழே வந்துருவா, இங்கேயேதான் இருக்கா அவளும், வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ ஃப்ரெண்டு கத்திட்டு இருக்காண்டி, நீ எங்கடா இருக்க, ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ தான் என் பக்கத்துல வந்து நிக்கணும், நான் சொன்னேனா இல்லையா, எதுக்காக இப்படி பண்ற அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அவன் சொல்றான்டி, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீ வந்துட்டு தான் போய் ஆகணும், எனக்கு தெரியாது அப்படின்னு கத்தும் போது, சரி சரி நான் வந்துடுறேன் வெய் அப்படின்னு சொல்றான். கரெக்டாக ஹீரோ இன்னும் அவளோட குழந்தையும் வந்து அங்கே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவோட கார் வந்து அங்கே நிற்கிது. அவன் பார்க்குறான், அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கான், ஏன்னா அவளை சரியாக இவனுக்கு தெரியாது இல்லையா, இப்போ தானே நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். அந்த டைமுக்கு ஃப்ரெண்டு வந்து நிற்கிறான், டே எவ்வளோ நேரம்டா உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குது, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏ அங்கே பாரு அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்டே சொல்கிறான். ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆமாண்டா கரெக்டு தான் அவ தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா நேர்லேயே போயிட்டு ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக அவங்க மூணு பேருமே சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இவன் கேட்குறான், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன், இதை கேட்கறதுக்கும் உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு இல்லை அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உடனே அவன் டக்குன்னு கேட்குறான், இந்த குழந்தை உன் குழந்தையா அப்படின்னு. உடனே ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறான். அதோட அவனால எந்த வார்த்தையும் பேச முடியல, அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க வாங்க நீங்களும் வாங்க நம்ம பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. உடனே நாலு பேருமே ஒரு பிளேஸில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே எல்லாருக்கும் ஹலோ சொல்லுமா அப்படின்னு சொல்றா. உடனே ஹலோ ஆன்டி அப்படின்னு சொல்றான் அந்த குழந்தை. உடனே ஹீரோ ஃப்ரெண்டு வேற, ஏ ஏ யாருக்கு பிறந்ததுன்னு கேளு அப்படின்னு சொல்றான். அவன் கம்முன்னு இறண்டா தயவு செஞ்சு அப்படின்னு அடிக்கிறான். ஹலோ அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே அவனு கை காட்டுறான். ஹாய் டேடி அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அவ்வளவுதான் செம்ம ஷாக் ஆயிடுறான். என்னது டேடியா, யார் சொன்னா நான் உன் டேடின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறான். அம்மா தான் சொன்னாங்க, உங்க போட்டோ கூட காமிச்சாங்க, எனக்கு எதுவும் தெரியுமே, உங்களை பார்த்த உடனே நீங்க தான் என் டேடின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. அவ்வளவுதான் ஹீரோவோட சந்தோஷம்.
வருஷத்துக்கு அலையே இல்லாம ஆயிடுச்சு. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து ஹீரோ விட்டுட்டு போகும் போதே பார்த்தா 3 மாசம் கர்ப்பமா இருந்திருப்பா. அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, நீ வாப்பா நான் உன்ன பிளே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டே போறான், நீ வா என் கூட கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்துட்டு போயிடறான். நீ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி விஷயத்த செய்யவே கூடாது, எதுக்காக எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்ச, நீ என்கிட்ட இல்ல எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போடுறான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இதுக்கு மேலேயே நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன், அதுக்காக தான் நான் வந்து தனியா போனேன் அப்படின்னு அவ சொல்றான். உடனே ஹீரோயினே ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோ வந்துட்டு ஒரு ரிங்க அவ கையில கொடுக்குறான். கண் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே நான் உனக்காக இந்த ரிங்கை வாங்கினேன், இது யாருக்காகவும் கிடையாது உனக்காக மட்டும்தான், எப்பவுமே நான் இதை என் கையிலேயே தான் வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண போகும்போது அவள் தள்ளி விட்டுறா, மரியாதையே உண்மையை சொல்லு, உன்னை பற்றி எவ்வளோ காசப்ஸ் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த ஆக்ட்ரஸ் கூட சுற்றுறேன் அந்த ஆக்ட்ரஸ் கூட சுற்றுறேன்னு சொல்லிட்டு யார் அவங்களாம் அப்படின்னு சொன்னபோது, ஐயோ அவள் ஃபியான்சியே இருக்கா இல்லையா, அவளோட டார்ச்சர் தாங்க முடியாமல் எல்லாருக்கிட்டையும் காசு கொடுத்து நடிக்க வச்சோம்மா நான், நீ வேற ஏம்மா இப்படி பேசுகிற, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எப்பவுமே நீ மட்டும்தான் எனக்கு ஒய்ஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. ஸோ இந்த ஒரு சின்ன ட்ராமா வந்து ரொம்ப ஹாப்பி எண்டிங்கோடு முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக நல்லா க்யூட்டாக தான் இருந்ததில்ல இந்த ட்ராமாவும். நாளைக்கும் புதுசாக ஒரு ஷார்ட் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பழைய ட்ராமாஸும் போடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். அந்த ட்ராமாஸ் எல்லாம் பார்த்தா நிறைய சேனலில் போட்டிருக்காங்க. அப்படி எந்த ட்ராமா வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ட்ராமா பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் இதையும் சொல்லிடுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.